ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். நம்ம தமிழ் சினிமா டேரக்டர் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சினிமா டேரக்டருமாக கன்வெர்ட் ஆகியிருக்கேன். நம்மளோட அட்லியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, பயங்கரமான டேரக்டர் அப்படின்னு சொல்லணும். தளபதி வச்சு பயங்கரமான படங்கள்லாம் எடுத்தார். நம்மளோட ராஜாராணி கூட பயங்கரமாக போச்சு, நான் பார்த்துக்கலேன். அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு இப்போ பயங்கர சர்ப்ரைஸாக நம்மளுக்கு ஒன்று காண்ட்ருக்கேன். என்னப்பா, எதனா ஒரு படம் எதனா கமிட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இல்லைங்க, வாழ்க்கையிலே கமிட் ஆகிட்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லி வந்து இப்போக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. அது வந்து அஃபீஷியலாக அவரே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று ஈவினிங் அஃபீஷியலாக வந்து அட்லியே அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அட்லியும் அவன் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளோட அட்லியோட பேபி ஷவருக்கு ஷாருக் கானும் வந்திருந்தார், நம்மளோட தளபதி விஜயும் வந்ததில்ல இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இப்போ பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. இது எல்லாருமே செலிபிரிட்டிஸ்லாம் விசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாமே செம ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பூகங்க வெடிகுண்டே வெடிச்சிருக்கு. என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் இது. இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜயும் நம்மளோட டேரக்டர் அட்லியும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நடுவில் நம்மளோட தளபதி விஜயும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி இப்போ ஷாருக் கானுக்கும் நம்மளோட அட்லிக்கும் பயங்கர ரிலேஷன்ஷிப் ஏறியிருக்கான். அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக அவர் வந்து ஒரு படம் வேறு ஜவான்னு ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக போயிட்டுருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஷாருக் கான் நம்ம அட்லி கூட பயங்கர க்ளோஸ் ஆகிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாருக் கான் நம்ம அட்லிக்கு ஒரு தங்கத்தால் ஆன தொட்டியில் வந்து பரிசளிச்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியா களைகட்டிக்கிட்டு பட்டையை உடிச்சிட்டு போயிட்டுருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, தங்க தொட்டிலா? அவ்வளோ கூட காசு எங்கே இருந்துச்சுன்னா, எங்க அவர் ஷாருக் கானுங்க, என்னங்க நீங்கள் பேன் இந்தியா ஸ்டார் அவர், நீங்கள் பாட்டு அவர்கிட்ட போய் காசு இருக்கான்னு கேட்குறீங்க, என்னென்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பேன் இந்தியா ஸ்டாருங்க, அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம கூட வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம கூட அவர் வந்து இருக்க டேரக்டர். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரபுளான கிஃப்ட் கொடுக்கணும், அது அந்த குழந்தைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தால் ஆன தொட்டியில் வந்து அவர் ஒரு பரிசளிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போதே வந்து எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாங்க, பயங்கர அட்லியும் பயங்கர ஹாப்பி, அவருக்கே வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். எதனா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, புக்கே கொடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு தங்கத்தில் தொட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. எதனா ஒரு பிரச்சனை கூட அந்த தொட்டியில் டக்குன்னு எதுவுமே குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த தொட்டியில் அடகொழிச்சு அதிலே அட்லி வந்து சம்பாதிச்சிருவார். அந்தமாரி ஒரு தங்கத்திலே ஆன தொட்டில் பயங்கர ஒரு சூப்பரான விஷயமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து தளபதி விஜய் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் சர்ப்ரைஸுமாக வந்து போயிட்டுருக்கு. என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அட்லியோட பேபிக்கு நீங்கள் விஷஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம கமெண்ட் செக்ஷன் விஷன் பண்ணுறங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சுட்டடா, இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.